வணக்கம். தினம் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு ஒரே நாடு நேயர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மனோஜ்குமார் என்கிற நேயர் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். கர்நாடக மாநிலம் குல்பர்காவில் நடந்த ஒரு சிஏஏ எதிர்ப்பு போராட்டத்தில் முஸ்லீம் மஸ்ஜிலி கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏ 15 கோடி முஸ்லீம்களால் 130 கோடி இந்துக்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முடியும் என்று பேசியிருக்கிறாரே என்பது அவருடைய கேள்வி. அந்த எம்எல்ஏ அதோடு மட்டும் பேசலை, நாங்கள் பெண்கள் இப்போ பெண்களுக்கு பின்னால் ஒளிஞ்சிட்ருக்கதா நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படி இல்லை, நாங்கள் இவ்வளவு முஸ்லீம்களும் வெளியில் வந்தால் இந்த நாடு எங்களுக்கு தான் என்பதாக பேசியிருக்கிறார். ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்கிறார், பிரிவினைக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார், வன்முறையை தூண்டுவதாக பேசியிருக்கிறார். இப்போது பிரச்சனை என்ன, இது முதல் முறை அல்ல. நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டு நடந்தது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நாம் என்ன நினச்சோம், இது தானாக வந்த கூட்டம் நினச்சோம், தானாக வரல, திடீர் திடீர்னு வர ஆரம்பித்தாங்க. ஒரு காலகட்டத்தில் அது சமூக விரோதிகள் கையில் போயிடுச்சு. அங்கே ஒசாமா பின் லேடன் படம் வந்தது, இஸ்லாமிய பயங்கரவாதிகள் படம் வந்தது, அப்போ பிரியாணி கொடுத்தாங்க. நிகழ்ச்சியெல்லாம் முடிந்து 2 மாதத்துக்கு அப்புறம் ஒரு முஸ்லீம் இயக்கம் அறிவித்தது, நாங்கள் மாட்டுக்கறி பிரியாணியை எல்லோரும் சாப்பிட வச்சுட்டோம்லாம் அறிவித்தாங்க. என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சமூக விரோதிகள் உள்ளே வராங்க பெரிய பெரிய போராட்டங்கள். இப்போ ஜாமியா மிலியாவில் ஒரு போராட்டம் நடந்தது. ஜாமியா மிலியா போராட்டத்தில் உடனே நடந்தது, நாமெல்லாம் என்ன நினைச்சோம், அது மாணவர்கள் என்று நினைத்தோம். ஆனால் அங்கேருந்து 10 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ண 10 பேர் யார் யாரெல்லாம் பார்த்தா ஒருத்தர் கூட அதில் மாணவர்கள் இல்லை. ஜேஎன்யூவில் நடக்கக்கூடிய போராட்டம், பலர் மாணவர்கள் இல்லை. ஷாஹின் பார்க்கில் நடக்கக்கூடிய போராட்டம், ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸும் சேர்ந்து ஆரம்பித்து வச்சாங்க, இன்றைக்கி முடிக்க தெரியல. ஏனென்றால் ஆரம்பித்து வைத்தது அவங்க எடுத்துக்கொண்டது ஒரு சமுதாயத்தினுடைய மக்கள், அந்த மக்கள் எடுத்துக்கொண்டால் இப்போ பரவாயில்லை, அந்த மக்கள் கையிலேருந்து அந்த லீடர்ஷிப் பிரிவினைவாதிகள் கையில் போயிருக்கு. இன்றைக்கி இந்த கர்நாடகா மாநிலத்தினுடைய இந்த குல்பர்கா நிகழ்ச்சியும் பிரிவினைவாதிகள் கையில் போயிருக்கு. இது முதல்ல நாம் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம். அப்படியான இஸ்லாமியர்களில் எப்படி இதை பார்க்கறது அப்படின்னா, பெரும்பாலான இஸ்லாமியர்களுக்கு இது தெளிவாக தெரிகிறது, சிஏஏல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று. ஆனால் தூண்டிவிட வேண்டும் என்பது யார் பண்ணுகிறா, காங்கிரஸ் பண்ணுகிறது, கம்யூனிஸ்ட் பண்ணுகிறார்கள், ஆம் ஆத்மி அங்கே பண்ணாங்க, இங்கே திமுக பண்ணுகிறது, மற்ற கட்சிகளெல்லாம் கிண்ட கிண்ட சின்ன சின்ன கட்சிகள்லாம் பண்ணுறாங்க. அப்போ இந்த தூண்டிவிடக்கூடியவர்களுடைய அந்த விஷமத்தனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தான், இது முதல் விஷயம். ரெண்டாவது, இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த பிரிவினைவாத தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க அவர்களுக்கு மட்டும் நான் கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்படி நாம் 130 கோடி ஜனங்கள் மத்தியில் 15 கோடியை கொண்டு வந்து பயமுறுத்தி, ஏன்னா நேற்று நடந்தது அதுதான். நேற்று என்ன நடந்தது, சட்டமன்றத்தினுடைய மறியல், சட்டமன்றத்தை கேப்சர் பண்ணுற மாதிரி ஒரு நிகழ்ச்சி. இது என்ன நடந்தது, இங்கே 40,000 பேர், வேறு வேறு மாவட்டங்களில் 10,000 பேர் அப்படின்னா, இந்த அரசாங்கத்தை அச்சமூட்டுவது என்பது, அச்சமூட்டி காரியத்தை சாதித்து கொள்ளலாம் என்று நடத்துகிறார்கள். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், 47 அச்சமூட்டி உங்களால் காரியம் சாதிக்க முடிந்தது, ஒத்துக்கொள்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் இருந்தது, பிரிட்டிஷ் அரசாங்கம் உங்களுக்கு சார்பாக இருந்தது, பிரிவினைக்கு சார்பாக இருந்தது, தான் போவதற்கு முன்னால் இந்தியாவை எப்படியாவது ரெண்டாக்கி விட்டுட்டு போயிடணும், நிரந்தரமாக இந்தியாவில் அமைதியின்மை இருக்கணும் அப்படின்னு தான், வெளியில் போனாலும் இந்தியாவை நாம் ஆள முடியும் என்று நினைத்து கொண்டு இந்த நாடாக ரெண்டாக பிரிப்பதற்காக திட்டம் போட்டு இஸ்லாமிய பயங்கரவாதிகளை வளர்த்து எடுத்து இந்த நாட்டை பிரிஞ்சு போகிறதுக்கு இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு பிரிவினவாதிகளுக்கு ஆதரவாக அரசே செயல்பட்டது. ஆகையினால 47 உங்களால் நாடை பிடிக்க முடிஞ்சது. இன்றைக்கி ஒரு 130 கோடிக்கு எதிராக ஒரு 18 கோடி மக்களை நான் திண்டு வந்து நான் நாட்டை பிரித்து விடுவேன், நாங்கள் வந்து ஆளுமையை பார்த்து விடுவோம், நாங்கள் அதை பண்ணிடுவோன்னு நினச்சா, சாரி மிஸ்டர் ஓவைசி, சாரி மிஸ்டர் ஜவஹருல்லா, சாரி மிஸ்டர் அன்சாரி, நீங்கள் எல்லாம் தப்பாக கணக்கு போடுறீங்க. நடக்கக்கூடியது மோடியினுடைய ஆட்சி. மோடியினுடைய ஆட்சிக்கு பின்னால் அத்தனை இந்துக்களும் இருக்கிறார்கள். அதனால தான் 2014 இத்தனை
290 சீட் வந்ததுன்னா இன்றைக்கி 303 சீட் வந்திருக்கிறது. அதனால் எல்லாருக்கும் தெரியும், யார் மோடிக்கு ஓட்டு போடவில்லையோ அவர்கள் தான் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஓட்டு போட யாரும் இந்த போராட்டத்தை நடத்தலை. ஓட்டு போடாதனால ஒரே இடத்துல வந்திருக்கீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இதனால் புதுசாக ஒரு ஆளும் சேர்ந்துற போகிறது இல்லை. இது வெறும் அச்சுறுத்தல். இந்த அச்சுறுத்தலுக்கு இந்த அரசு பணியாது, கர்நாடக அரசும் பணியாது, மத்திய அரசும் பணியாது, தமிழக அரசினுடைய இன்னைக்கு ஆளக்கூடிய தமிழ்நாடு அரசும் பணியாது, இந்து மக்களும் பணிய மாட்டார்கள். ஏதோ பயங்கரவாதத்தை அப்படி பூச்சாண்டி காட்டி நாங்கள் நடத்திடுவோம்னா அதெல்லாம் நடக்காதுங்க. அந்த காலம் 47 என்பது வேறு. பிரிட்டிஷார் உங்களோட துணை இருந்தார்கள், இன்றைக்கி உங்களுக்கு யாரும் துணை இல்லை. நீங்கள் இந்த போராட்டத்தை பிரித்து பிரித்து நடத்தணும் என்றால் உங்களுடைய பிரிவினை தன்மை தான் வெளிப்படும், உங்களுக்குத்தான் அவப்பெயர் வரும். இன்றைக்கி ஏதோ ஐயோ என்று நினைத்து கொண்டு உங்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற ஆளோட உங்களை விட்டு விலகி விடுவார்கள். ஏன்னா அப்படி ஒரு கடுமையான நடவடிக்கை இந்த அரசு எடுக்கும், எடுக்கக்கூடிய ஆண்மை உள்ள அரசாங்கம் இது. தயவுசெய்து ஓவிசி அவர்களை இந்த மாதிரி உங்கள் எம்எல்ஏ பேச விடாதீங்க, அது உங்களுக்கு ஆபத்து, உங்கள் சமுதாயத்துக்கு ஆபத்து. இதைத்தான் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன்.